நம்ம பிரதி குயின் ஹாலிடே ரிசார்ட் கம்பெனி ரூபாய் 140,000 மதிப்புள்ள 3 nights 4 days துபாய் ட்ரிப் அப்சல்யூட்லி ஃப்ரீயா தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 8095994488. பிரதி குயின் ஹாலிடே ரிசார்ட்ஸ் வழங்கும் புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2024 பவர்ட் பை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. புலமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதை பெறவிருப்பவர் பெருந்தொற்று பேரிடி பொடியென உதிர்ந்திட சடுதியில் உதித்ததோர் புரட்சி அருந்திடும் உணவினை மரபணு மாற்றியே பெருக்கிய பசுமையின் நீட்சி மழலைகளின் நலன் நாடி நிதம் நிதம் விரைந்தோடி சளைக்காத அறிவியல் சீமாட்டி பழங்கதைகள் பொய்யாக்கி வெற்றியை தனதாக்கி வாகை சூடிய பெருமாட்டி யார் இவர் திரை காட்டட்டும். உலக சுகாதார நிறுவனத்தின் மேனாள் தலைமை விஞ்ஞானி எலும்பை உருக்கும் காசநோய் ஒழிய எறும்பென உழைக்கும் ஆய்வாளர் நீடித்த வளர்ச்சிக்காக நெடிய ஆய்வு மேற்கொள்ளும் மருத்துவர் புலமை டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். உடல் நலனே உடலுக்கான நீதி என்பதை உறுதியாக கொண்டு அறத்தின் பார்பட்ட அறிவியலை அகத்தில் ஏற்றிய ஆய்வாளர் மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன். அரிசியை அலசி பார்த்து பசுமை புரட்சி கண்ட டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதனின் புதல்வியான இவர் உடல் நோயை உரசி பார்த்து நோயில்லா உலகம் படைக்க நேரமில்லாமல் உழைத்து வருகிறார். லாஸ் ஏஞ்சல்ஸில் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவராக மருத்துவ பணியை தொடங்கி பின்னாளில் ஏழை மக்களின் எலும்புகளை குறிவைக்கும் காச நோய்க்கு எதிரான கவசம் குறித்த ஆய்வில் கவனம் செலுத்தி காச நோயற்ற தேசம் படைக்க கடமை பிசகாமல் உழைத்து வருகிறார். இவரது அர்ப்பணிப்பான ஆய்வு பணியை பார்த்த மருத்துவ உலகம் தேசிய மற்றும் உலக அளவிலான சேவைக்கான வாசலை திறந்துவிட்டது. தேசிய காசநோய் ஆய்வு நிறுவனத்தின் இயக்குனர், இந்திய மருத்துவ குழுவின் பொது இயக்குனர் என்ற உயரிய பொறுப்பில் இருந்த சௌமியாவை மருத்துவ உலகின் உச்ச பீடமாக விளங்கும் WHO என்ற உலக சுகாதார அமைப்பு துணை பொது இயக்குநராக வருமாறு அழைத்து அதன் தலைமை விஞ்ஞானியாகவும் உயர்த்தப்பட சௌமியா என்ற இந்திய மங்கை வையமறிந்த வைத்திய விஞ்ஞானியாரார். கொரோனா மனித உயிர்களை கர்ண கொடூரமாக உலுக்கிக் கொண்டிருந்த காலத்தில் கொரோனா வைரஸின் மரபணு தொகை குறித்த தகவல்களை உலகெங்கிலும் இருந்து துரிதமாக திரட்டி தடுப்பு மருந்து தயாரிக்க உதவும் துடுப்பாக செயல்பட்டதை மருத்துவ உலகம் மறக்காது. தற்போது எம்எஸ் சுவாமிநாதன் அறக்கட்டளையின் தலைவராக இருந்து ஊரக மக்கள் உயர்வடைவதற்காக அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் அறம் பிறழாமல் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் திருமிகு சௌமியா சுவாமிநாதன் அவர்களுக்கு புறமைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. புலமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் வழங்க எங்கள் புதிய தலைமுறையின் நிறுவனர் தலைவர் முனைவர் சத்யநாராயணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். லோட்டஸ் விமன் கேர் மருத்துவமனை தலைவர் டாக்டர் உஷா நந்தினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கனரா வங்கியின் அலுவல் சாரா இயக்குனர் திருமிகு நளினி பத்மநாபன் சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.
புலமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு சௌமியா சுவாமிநாதன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். இந்த விருதினை திருமதி சௌமியா சாமிநாதனுக்கு அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இதில் புதிய தலைமுறைன்னு ஒரு புத்தகம் வழிவிழந்தது, புதிய தலைமுறை வார இதழ். அதற்கு சில பேர் காரணமாக இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லணுன்னா அவரது தந்தை எம் எஸ் சாமிநாதன் அவர்கள். அது எப்படி அதில் காரணமாக இருந்தாருன்னா, உங்களுக்கு அந்த நேரத்தில் 2009 காலத்தில் நான் வந்து எஜுகேஷனில் இருந்தேன். சார் உங்களுக்கு தெரியும், சயின்டிஃபிக் ரிசர்ச்சு, ரைஸ், அப்புறம் வந்து பசுமை புரட்சி எல்லாமே இந்தியா முழுக்க நோன், அக்ராஸ் தி வேர்ல்டு இஸ் நோன். அவர் வந்து இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் மாதிரி இந்தியன் யூத் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அதுதான் அப்போது ஒரு வித்தியாசமான இருந்தது. ஏன்னா அவர் நினச்சது என்னென்னா, நம்ம சயின்ஸ் காங்கிரஸ்ன்றது ஒரு பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸோடு அதெல்லாம் போகுது, அது வந்து அதை தாண்டி சாதாரண யங்ஸ்டர்ஸ்க்கும் ரிசர்ச் வரணும் அப்படின்றதுக்காக இந்தியன் யூத் சயின்ஸ் காங்கிரஸ்ன்னு ஆரம்பித்தார். அதுக்கு அவருடைய பெருந்தன்மையாக அதோடய பிரசிடெண்ட்டை என்ன நியமித்தார். ஸோ அந்த வகையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பணியாற்றி கொண்டிருந்தோம். அப்போ தான் வந்து எனக்கு அந்த யூத், அவங்களுடைய பொட்டன்ஷியல், அவங்களுடைய சோஷியல் அவேர்னஸ், இதை பற்றிலாம் அதிக ஆர்வம் வந்தது. அதன் மூலமாக வந்தது தான் புதிய தலைமுறை. ஸோ இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாது இது வரைக்கும், அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி நான் சொல்லிக்கொள்கிறேன் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம் பற்றி சொல்லணுன்னா, நான் அவங்க ஆஃபீஸ்க்கு நிறைய தடவை போயிடுவேன். அப்படி அவங்க ஆஃபீஸ் தான் அந்த எம் எஸ் சாமிநாதன் ஃபவுண்டேஷன் ஆஃப் சாரோட ஆஃபீஸ்க்கு. அப்போ எல்லோரும் பேசிக்கிறது என்ன கேட்பேன்னா, அவங்க ஷீஸ் எ செல்ஃப் மேடு உமன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, அவங்க என்னென்னா, அவங்க அப்பானால அவங்க அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவத்த விட அவங்களுடைய உழைப்பினால் அவங்க கீழிருந்து மேலே வந்தவங்க அப்படின்னு அவங்க கூட இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டு அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்க அப்பா கூட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு ரொம்ப வந்து கம்மியாக இருந்தது. அது காரணம் இருக்குது, ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டில் அதிக நாள் இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த புதிய தலைமுறை விருதுகள் வழங்கும் போது நான் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த குழுவிட்டு பரிந்துரைக்கிற நேமில் ஒருத்தராக இருக்கிறது அம்மா சௌமியா சாமிநாதன் அவர்கள் தான். ஆனால் அவங்க எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் வந்து WHOல சீஃப் சயின்டிஸ்டாக இருந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய பொறுப்பு. அதனால் இந்தியாவில் இருக்கிறதே அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணும்போதும் அவங்களுக்கு எங்களால் விருது கொடுக்க முடியல. ஆனால் அந்த விருப்பம் அந்த கனவு இன்று நினைவடைந்தது என்பது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. ஸோ இந்த புதிய தலைமுறை சக்தி விருதுகள் உங்களுக்கு கொடுத்ததுனால அது ஒரு பெருமை அடைகிறது மேடம். ரொம்ப நன்றி. புதிய தலைமுறை நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி பல பேரை வந்து யூ ஹாவ் டு என்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல பேர் வரணும். இன்னும் வி ஹாவ் லாங் வே டு கோ ஆல்சோ. நான் வந்து டைரக்டராக இருக்கேன் கனரா பேங்க்கில். ஸோ எங்களோடது வந்து கேபினெட் அப்ரூவ் ஆகி கெசட்டில் வரும். அதில் பார்க்குறச்சே ஆல் ஆர் மென், அதில் வந்து ஒரே ஒரு லேடி தான் நான் இருந்தேன். நான் ஆக்சுவலாக பெரிய சேலஞ்ச், இவ்வளோ பேர் சாதனையாளர்களை எவ்வளோ எப்படி தேர்வு பண்ணுறதுங்கிறது. அவ்வளோ சாதனையாளர்கள் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் பல பேர் வரணுங்கிறது வாழ்த்துக்கிறேன். டாக்டர் சௌமியா சுவாமிநாதனுக்கு விருது கொடுக்கறதுல ரொம்ப பெருமைப்படுகிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே மேடம் வந்து WHOல இருந்தாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனால் பேசிக்லி மேடம் ஒரு பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். அந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த அளவுக்கு மேடம்னால ஒரு தன் காலில் நின்று முன்னேறி இருக்காங்கன்னா, மருத்துவத்துறையில் அவங்களோட இந்த மேடையை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்களுக்கு வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு கிடையாது, ஆனால் வணங்க முடியும், கண்டிப்பாக இறைவனை வேண்ட முடியும். இன்னும் பல சாதனைகள் அவங்க படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஏற்புறையாக ஒரு சில வார்த்தை. எல்லோருக்கும் வணக்கம். முதலாக புதிய தலைமுறைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு மட்டும் இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு இல்லை,
பட் நீங்கள் வந்து பெண்களோட சக்தியை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறேன், வருஷா வருஷம் நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறேன், அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு பெரிய மோட்டிவேஷன். இப்போ என்ன தேவைன்னா, நம்ம யங்கர் ஜென்ரேஷன் இளைஞர்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல்ஸ் ரொம்ப தேவை. இன்றைக்கி நீங்கள் ஆனர் பண்ணினவங்க எல்லாருமே ஒரு ரோல் மாடல், ஒரு ஃபயர் ஃபைட்டர், ஒரு போலீஸ், ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டிவிஸ்ட், எல்லாருமே ஒரு ரோல் மாடல். அதனால் ஒரு ஸ்டடி பண்ணினாங்க இப்போது குளோபலாக, சின்ன பசங்களுக்கு ஒரு 5-6 வயசு குழந்தைங்களுக்கு, கிளாஸ் 1 படிக்கிற பசங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன், ஒரு தொழிலோட பேர் சொல்லி நீங்கள் ஒரு டிராயிங் போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஒரு ஃபயர் ஃபைட்டர், ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், ஒரு ஆஸ்ட்ரோநாட், அந்த மாதிரி ஒரு கார்பெண்டர், ஒரு பிளம்பர், அந்த மாதிரி அவங்க தொழில் பேர் மட்டும் சொல்லி நீங்கள் டிராயிங் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஒரு தொழிலுக்கும் அந்த பசங்க வந்து ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை வச்சுட்டு தான் டிராயிங் போட்டாங்க. டீச்சர் மட்டும்தான் ஒரு அவங்க பெண்ணாக வரைஞ்சாங்க, வேறு எல்லா தொழிலும் அவங்க வந்து ஆண் ஒரு போட்டு தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டீச்சர்ஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் அவங்கள மீட் பண்ணுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கிளாஸ் ரூம்குள்ளே. அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு உமன் ஃபயர் ஃபைட்டர், உமன் ஆஸ்ட்ரோநாட், உமன் போலீஸ் ஆஃபீஸர், டீச்சர் மட்டும் ஒரு ஆண் டீச்சர், ஏன்னா அதுவும் ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோ டைப், டீச்சர்னால் ஒரு பெண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த சின்ன வயசில் அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த சோஷியல் என்வாயரன்மெண்ட்டுனால போய் சேருது. இப்போ என் முன்னால் ப்ரைஸ் வாங்கினவங்க நிறையா பேர் சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி என்வாயரன்மெண்ட், சோஷியல் என்வாயரன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ப்ரைஸ் வாங்குறவங்க ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நிறையா அதை பண்ண வேண்டியிருக்கு. தே ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் த ஜாப். அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை உடைத்த கிளாஸ் ரூம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மேடை.